வாட்ச்லயே கார் ஓட்ட கண்டுபிடிப்பேன். எல்லா மக்களிடம் சென்றடைய வேண்டும். ஏனால் தேவரையா அவர்கள் யாருக்கும் எவருக்கும் சொந்தமில்லை, எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் மற்ற மக்கள், இவர் என் மக்கள், அவர் மக்கள் என்று பார்க்காமல் எல்லோரும் ஒன்றாக நினைத்துதான் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக தம்பி அவர்கள் நடித்திருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது தேவரையாவை பார்ப்பது மாதிரியே அங்கு இருந்தது. பிறகு பெரியவர் நவமணி அவர்கள் தேவரையா மீது அதிக பற்றுதல் உடையவர். அவரும் இந்த திரைப்படத்தில் அந்த சம்பவங்களை மேற்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் தவறு வந்துடக்கூடாது. இது ஒரு சரித்திர படம், நிஜமான சம்பவங்களை வைத்து கொண்டு எடுத்துக்கொண்ட திரைப்படம். இது படப்பிடிப்பு தளத்திலே நிறைய கஷ்டங்கள் வந்தது, அதை எல்லாத்தையும் நாங்கள் மேற்கொண்டு இந்த படத்தை சிறப்பாக எடுத்தோம். இதில் என்னோட தந்தையார் லட்சுமி நடிகர் SSR அவர்கள் வரக்கூடிய காட்சி, ஒரு 6 காட்சி இருக்கிறது மருத்துவமனையில். அதில் SSR ஆக நானே அப்பாவை போலவே விக்கை வைத்து மேக்கப் போட்டு அந்த போட்டோ உங்க எல்லாருக்கும் நான் அனுப்புறேன். நான் அது ஒரு சிறப்பான காட்சி. அதாவது தேவரையா மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுது லேடிஸ் நர்ஸ் வேண்டாம், எனக்கு ஆம்பளைங்க நர்ஸ் தான் வேணும்னாரு. அதை என்னோட தந்தையார் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடன் நெருங்கி பழகியவர்கள் என் தந்தையாரும் ஒருவர். ஆகவே இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும், உங்கள் எல்லா ஆதரவும் எங்களுக்கு வர வேண்டும். நன்றி, வணக்கம். திரையிட்ட பிறகு நாம் வெற்றி விழாவில் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேவர் 1962 தொகுதிக்கு போகாமலே MP-ஆ ஜெயிச்சிட்டார். உடல்நல காரணமாக அவர் பதவி ஏற்க போகலை. 6 மாதம் வரைக்கும் பதவி பிரமாணம் எடுக்காமல் இருக்கிறதுனால கடில்கர்ன்ற எம்பி, காங்கிரஸ் எம்பி, பார்லிமெண்ட்டில் எந்திரிச்சு கேள்வி சொல்கிறார், அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்டை காலி இடமாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சபாநாயகர் HV காமத்துன்னு சொல்லி, வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஹரிவிஷ்ணு காமத்துன்னு கர்நாடகாக்காரர், ஃபாரோ பிளாக்னுடைய ஃபவுண்டர் லீடர்களில் ஒருத்தர், அவர் சுதந்திர கட்சியில் இருந்தார். அந்த எம்பி முத்துராமலிங்க தேவர் சிறந்த பார்லிமெண்டியன், அவருக்கு இந்த சட்டமெல்லாம் தெரியும், பதவி ஏற்காமல் இருக்கிறாருன்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்படுறேன். சபாநாயகர் ஒரு குழு போட்டு அதை ஆய்வு பண்ண போகணும், அவருக்கு என்ன விதமான வைத்திய வசதி தேவை அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவருக்கு வைத்திய வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு, அதை பதவி ஏற்கிற காலத்தை 6 மாதத்துக்கு நீட்டிக்கணும்னு சொல்லி HV காமத் சொல்கிறார். அப்போ சபாநாயகர், காமத் நீங்கள் அவருடைய நண்பர், நீங்களே உங்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போய் அதை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர் சித்த வைத்தியம்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், சித்த வைத்தியம்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அலோபதிக் மெடிசனில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. தேவருடைய சகாவான TL சசிவர்ண தேவர் மதுரையில் இன்னும் ஆஸ்பத்திரி இருக்குது, திலகர்தர்வல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஜார்ஜ் ஓக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் உற்சாகம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஹார்லி ராம்னு சொல்லி மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் டாக்டர் செல்லப்பா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு சசிவர்ண தேவர். அப்போ இவங்க வந்து திருப்பி வந்து சொல்லும்போது அலோபதிக் மெடிசனில் வந்து லெட்டர் கொடுத்தா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா செல்லாது, செல்லும், சித்த மருத்துவத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்தா பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் அலோபதிக் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ தேவர் சொல்லிடுவார், நீங்கள் ஆஸ்பத்திரின்னு கொண்டு போவீங்க, லேடி டாக்டர் நர்ஸ் கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நான் ஒத்து வர முடியாது, என்னை இப்போ ஃபீமேல் நர்ஸு ஃபீமேல் டாக்டர் தொடக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிறீங்க கண்டிஷனாக இருந்தால் நான் ஆஸ்பத்திரிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுபோல் அந்த டாக்டர் செல்லப்பா அங்கே வந்து அவருடைய ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. அங்கே இருந்துட்டு இன்றைக்கி இருக்குது கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரின்னு சொல்லி, அந்த கிறிஸ்தவ மிஷன் ஆஸ்பத்திரியில் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணுவாங்க. அதில் இருந்து அவங்க செக்அப் பண்ணிவிட்டு வெள்ளூரில் இருக்கக்கூடிய CMC-யில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் 7வது வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த அட்மிஷன் நேரத்துலையும் அந்த நேரத்தில் தம்பி சொன்னார், SSR
ஏற்காடுல ஷூட்டிங்ல இருந்தார். ஒரு பட ஷூட்டிங்ல இருந்ததுனால எஸ்எஸ்ஆர் உடைய அப்பா சூரிய நாராயண தேவர் தேவருக்கு கிளாஸ்மேட், அவர் பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்குருவார். அதனால அவர் வந்து பார்க்க வந்தார், இவ்வளவுதான் பார்க்க வந்தார், பார்த்துட்டு போனார். என்னப்பா வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாப்பா, எனக்கு இதில் எல்லாம் உடன்பாடு இல்லை, ஏதோ அவர் சசிவந்த் அவர் கொண்டாந்து சேர்த்து விட்ருக்கிறாரு அதனால இருக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஹெச்வி காமத் கமிட்டி வந்து ஆய்வுக்கு வரும், அது வந்து போன மறுநாள் டிச்சார்ஜ் ஆகி மதுரைக்கு வந்துடுவார். இதுதான் வரலாறு. வாயசைத்தால் வையமசையும், நாவசைத்தால் நாடசையும் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் பசுமன் தேவர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே அவருடைய பேச்சுக்கு பேசக்கூடாது என்று தடை விதித்தது. அவர் போய் எனக்கு ஒரு ஃபிமேல் நர்ஸ் வேணாம், ஃபிமேல் டாக்டர் வேணாம் அப்படின்னு என்னைய மாதிரி ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னா என்னைய வேணா பெருமைப்படுத்திக்கலாம், அது தேவரை சிறுமப்படுத்துற வார்த்தை. அப்படி ஒரு சம்பவமே கிடையாது, வந்து பார்க்க வந்தது உண்மை. அதுல வந்து நாம அதனால தான் வந்து பார்க்கட்டும். சார் கொஞ்சம் அமைதியா பேசுற, அன்பு நண்பர்கள் அண்ணா உட்காருங்க. காலத்தின் கட்டாயம் கருதி அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடமேற்று எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பு நண்பர் பஷீர் அவர்களை ஏற்புரை ஏற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழா நாயகன் திரு பஷீர் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சார் வாங்க. இந்த வரலாற்று பதிவுகள் வந்து தவறாக இருக்கும் போது இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஷூட்டிங்கில். அதனால தான் ஒரு வாட்டி நான் கடந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சபை நாகரிகம் கருதி இதை வந்து எல்லாம் மன்னிச்சிடணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணிந்து இதுவரையில் யாருமே திரைப்படமாக எடுத்ததில்லைன்னு இது உலக வரலாறு. முதல் முறையாக எனக்காக என்னுடைய நண்பர்கள் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெயந்தினி கோவிந்தராஜன் இவங்க ஒரு நட்பின் அடிப்படையில் எனக்காக வந்து இந்த படத்தை திரைப்படமாக எடுக்கணும்னு வந்தாங்க. வந்தவுடன் தேவரை பற்றி அறிந்து கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட் பட்ஜெட்டில் தான் இதை பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதை முதல்ல இவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவரை பற்றி எங்களுக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு தெரிந்தவர் அண்ணன் நவமணி அவர்கள். நவமணி அண்ணனை வச்சுட்டு வந்து நாங்கள் இந்த படத்தை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அங்கே கிளாஸ் ஆகிட்ருக்கோம். என்னை முதலாக நான் தேவர் வேடம் அணிந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னை தேவர் என்று அங்கீகாரம் படுத்தியவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். என்னை அவர் தான் தேவர் தேவர் கூப்பிடுவார். அந்த அங்கீகாரம் வந்து எனக்கு அப்புறம் முதலமைச்சராக இருக்கப்போ அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு. இப்போது என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து விலகி மாண்புமிகு முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைஞ்சிட்டேன். இன்றைக்கு ஒன்றிய அரசின் பிரதமரே வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்கன்னு சொன்ன மாதிரி அங்கே வந்தால் தான் மகளும் சூட முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி இளையராஜாக்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த படத்தை தொட்டிருக்கீங்க தேவர் படத்தை, உங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தொட்ட உடனே தான் அவருக்கு எம்பி பதவி கிடைச்சது. அது என்கிட்டே ஃபோனில் ஷேர் பண்ணார். அது மாதிரி இன்னும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சித்தர். அதனால் சித்தர் முறையில் நாங்கள் இந்த படத்தை பயணிச்சிட்ருக்கோம். எனக்கு உறுதுணையாக இருந்தவருங்க என்னுடைய ப்ரொடியூசர்ஸு.
எனக்கு இந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து என் நண்பர் ஏஎம் சௌத்ரி தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பி பண்ணி வச்சார். எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை நான் ஒழுங்காக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்தவர் என் ஆர்வீர் அண்ணன், என் கூட உடன்பிற சகோதரர் அண்ணன் அரவிந்த் ராஜ் தான். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் பிரம்மாண்டமாக படம் எடுப்பார். அவர் எப்படி எடுப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. இது ஒரு பயோபிக் படமாக நிச்சயமாக இருக்காது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனை கிளாப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்கு இந்த ஒரு சின்ன டீசரு இனிமேல் தமிழ்நாட்டை பேச வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டீசர் பாருங்கள், நாளிலேருந்து தமிழ்நாட்டில் யார் யார் இதை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரையும் எனக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எவ்வளோ பெரிய சித்தர் மாமனிதர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயுமே அரசியல் சாயம் பூசாமல் அவருடைய கருத்துக்களை அந்த மறைக்கப்பட்ட வரலாறை அப்படியே பாய்ஞ்சிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு டைரக்டர் கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டார். உங்கள் முன்னிலையில் நான் அந்த கேக் வெட்டுறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.